हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள் வந்து இது ஊளி மீன் நான் எடுத்துக்கிறது ஊளி மீன் வந்து நல்லா கழுவி சுத்தமா கழுவி வச்சிருக்கேன் மாங்காய் வந்து நல்லா புளிக்கும் மீன் குழம்புல போட்டு அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் அதுக்காக வேண்டி மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள்தூள் கடுகு வெந்தயம் புளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பெரிய வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே ஒரே பாத்திரத்தில் வைத்திருக்கேன் இதில் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தான் மிக்சியில் போட்டு அடித்து விழுது எடுத்து வச்சுருக்கேன் செய்வதை பார்க்கலாமா அதில் எண்ணெய் ஊற்றணும் நமக்கு பிடித்தமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெயாவது நல்லெண்ணெயாவது கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறது வழக்கத்தை விட மற்ற குழம்புகளை காட்டிலும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சில பேர் கடுகு போட விரும்ப மாட்டாங்க மீன் குழம்புல ஆனால் போட்டு அந்த கடுகு எண்ணெய் வெடிச்சு வர்றது அது ஒரு டேஸ்ட் அதுக்கு தான் கடுகு போடுறேன் போடலாமா பொரிஞ்ச உடனே வெந்தயம் போடணும் வெந்தயம் கொஞ்சம் லேசாக வெடி வந்த உடனே சின்ன வெங்காயம் வச்சுட்டு அதையும் வரமிளகாயும் சேர்த்து போட்டணும் லேட்டாகவே நமக்கு தெரிஞ்சுன்னா உப்பு கொஞ்சோண்டு போட்டால் சீக்கிரத்தில் வதங்கிடும் வச்சு அதோட தக்காளி பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வளர்க்க போகிறேன் வதக்கும்போது எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ தேவையான மாங்காய் எனக்கு சொல்லிக்கணும் போட்டுக்கணும் எங்களுக்கு இவ்வளோ புளிப்பு தேவையோ நான் இந்த மாங்காய் போட்டுருக்கேன் இப்போ அதையும் கொஞ்சம் எனக்கு செஞ்சிடணும் நல்லா வதக்கிறேன் மாங்காய் தக்காளி வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் சேர்ந்து கலவராயில் செய்து பதங்களை பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும் போல் தெரியுது அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு தேங்காய் கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து விழுது பண்ணியிருக்கோம் அதை இதில் என்ன செஞ்சிடணும் ஆட் பண்ணிடணும் நல்லா கொஞ்சம் வதங்கணும் இதை வதங்கக்கூடாது தேங்காய் ஒரு மாதிரி மல்லித்தூள் மல்லித்தூள் நமக்கு தேவையான
மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து ரொம்ப போட வேண்டியதில்லை, ஏன்னா சாம்பார் மாதிரி ஆயிடும் மீன் குழம்பு பார்க்கும்போது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதி கொதி வந்ததும் புளிக்கரசில் நம்ம ஊற்றணும். இப்போ கொதி வரட்டும், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இனி புளிக்கரசில் நமக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கணும். நல்லா கொதிச்சது, ஏற்கனவே கொதிச்சது, ஆனால் இப்போவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே பார்க்கும்போது மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிடலாமான் இருக்குது. ஆனால் இன்னும் மீன் போடவே இல்லை, இப்போ மீன் போட போகிறேன். மீன் துண்டுகள் எடுத்து அப்படியே கொட்டிடக்கூடாது, அப்படியே 2 பீஸாக எடுத்து போடணும் மெதுவாக. வச்சு பாருங்க, மீன், மாங்காய், வரமிளகாய் எல்லாம் கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது. இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை தண்ணி வேணும்னா, அந்த மசாலா வடை போடுறதுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஊற்றிக்கலாம். நல்லா போட்டாச்சு. உப்பு போடணும். ஏற்கனவே உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதக்கும்போது, தக்காளி பழம் போடும்போது, எல்லாம் போடும்போதெல்லாம் அந்த உப்பு சேர்த்தோம். அது அதனால் இப்போ நமக்கு தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு, நல்லா டேஸ்டியாக இருக்குது. சாப்பாடு போட்டு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு ஊற்றி. சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.